வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த்தன் நாங்க பள்ளியில வேற பட்டப்பேருக்குலாம் உண்டு. அவர் கும்போணத்தை சேர்ந்தவர். அந்த மேமரை இறக்கத்துலதான் அவருடைய வீடு. நாங்க ஒன்னாதான் பள்ளி படிப்போம். இன்னைக்கு அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் நண்பன் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், அது தவறான கருத்துக்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன், நண்பி சொன்ன எஸ்கே அப்பாயின்மெண்ட் சேனல் இருந்து நான் உங்கள் எஸ்கே. இப்ப நம்ம யாரை பத்தி சொல்ல போறோம்னா விஜே சித்து பிளாக், அவரை பத்தி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் கும்பகோணம் பிறந்த ஊர். இயற்பெயர் வந்து சித்தார்த்தன். பள்ளியில் வேற பட்டப்பேருக்கெல்லாம் உண்டு. இன்னொரு விஷயங்கள், கூடுதலான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பள்ளி நண்பன், அதாவது அவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர். அந்த மேமரை இறக்கத்துல தான் அவருடைய வீடு. இன்னைக்கு சென்னையிலே செட்டில் ஆகிட்டாப்ல. அவர் வளர்ச்சியை பார்த்து நான் உண்மையாகவே பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். நம்ம கும்பகோணத்துலேருந்து இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாப்ல அப்படிங்கிற விஷயம். இன்னைக்கு அவர் நடத்தின விருந்துகளாகட்டும், அதுவும் அதாவது நேற்று ஒரு போஸ்ட் நாங்க போட்டோம். அந்த போஸ்ட் நாங்க சத்தியமா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்க ஒரு சாரி மட்டும் சொல்லிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, நாங்க அதான் ஒரு வீடியோ சொல்லலாம்னு நல்லா பாத்துக்க முடியும் எங்களால. அதனால இந்த விருந்து வச்சதுன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ஒரு இடத்துல புக் பண்ணாப்ல, ஒவ்வொரு இடங்களையும் துபாயிலையும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் புக் பண்ற இடத்துல அவர் ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி ஒரு புக் பண்ணும் போது அதுக்கு தாண்டி அத்தனை புக்கிங்ல போயிட்டு இருக்கிறது. அதுக்காக அவர் சாரி கேட்ட விஷயங்கள், சாரி மட்டும் சொல்லிக்கிறோம். ஷேர் பண்றதும் அது அவர் எடுத்து இன்னொருத்தன் ஊட்டி விடுறது. அவருக்கு கிடைக்கிற அன்புகள் நிறைய விஷயம் நம்பதுக்கு. அது மாதிரி ஒரு வட கடையிலயோ ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாப்ல, எக்ஸைட்மெண்டா சொல்லாம பக்கத்துல நின்றுட்டு ஆர்வமா அவர் பார்த்தோன்னா என்ன நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருப்பாப்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சித்துக்கு கிடைக்கின்ற ஒரு அங்கீகாரம். இந்த மாதிரி இதெல்லாம் நினைக்கும் போது நம்முடைய நண்பர் இந்த அளவுக்கு வளர்ந்து வளர்ச்சி, அதுவும் கும்போணத்துல இருந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி விட்டு இந்த அளவுக்கு ஒரு உயரத்தை எட்டியிருக்கா அப்படிங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆர்வமா இருக்கு. சேவ் பண்ணிட்டு அவ்வளவு திரும்ப ருட்டீனா திரும்ப திரும்ப பார்த்துருந்தேன். இந்த வளர்ச்சிக்கு ஈடே இல்லை. இந்த மாதிரி நிறைய பேரை சம்பாதிச்சோம். ஏன்னா ஒரு யதார்த்தமான கண்டென்ட்கள், யதார்த்தமான வார்த்தைகள், இந்த மாதிரி நான் நண்பர்களுக்குள்ள பேசுறது, அது பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் வார்த்தைகள்ல கும்போணத்தை பத்தின வார்த்தைகள் வரும். கும்போணம் சீமாட்டி சொல்றது, சிறியமலர் மேல்நிலை பள்ளி அவர் படித்த பள்ளி, அதுதான் நானும் அங்க ரெண்டு வாரம் படிச்சிருந்தேன். இந்த மாதிரி ஹெல்பிங் சென்ஸ் அந்த பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும், யதார்த்தமான வார்த்தைகளா இருக்கட்டும், இன்னைக்கு அவருடைய வளர்ச்சிக்கு வீடியோக்கும் இருக்கும். அது முதல்ல அவருடைய ஆரம்பிச்ச பயணம் பாத்தீங்கன்னா பிராங்க் அப்படி வெள்ள சட்டை சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை சேர்ந்து, அதாவது பிளாக் ஷிப்ல சேர்ந்து, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான், அதுக்கப்புறம் பிராங்க்னு பண்ணி அதுக்கு இருந்து என்னுடைய சித்தப்பா எனக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க. பயங்கரமா பண்றாங்க வீடியோவை, இந்த மாதிரி இருக்கு, நீ இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண. இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி பெருது கெட்டா உயரத்துல இருக்கு. மென்மேலும் வளரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஊருங்கிறத திரும்ப திரும்ப நான் பெருமையா சொல்லிக்கிற விரும்புறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு பாய்.